வணக்கம். மாடம்பாக்கத்திலிருந்து அன்புவள்ளி ஆறுமுகம் இன்று முசு முசுமை கீரை வைத்து வரை செய்து காட்ட விரும்புகிறேன். இந்த செடியின் பெயர் முசு முசுங்கை. முசு முசுங்கை இதனுடைய காய் வந்து இத மாதிரி இருக்கும். இது காய், இது ஒரு கொடி வகையை சார்ந்தது. வேலிகளில் இது வளரும். இதனுடைய அடிப்பகுதி வந்து இந்த மாதிரி சுனை இருக்கும், நிறைய சுனை இருக்கும். இந்த சுனை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மருத்துவ குணம் உள்ளது. சளி இருமல் வந்துச்சுன்னா இதை வந்து கஷாயம் போட்டு கொடுப்பாங்க. இதை வந்து நாம வந்து பச்சையா இடிச்சு சாறு குடிச்சா சளி உடனே, இருமல் சளி உடனே நல்லாயிடும். இதனுடைய பழம் வந்து இந்த மாதிரி சிவப்பு கலர்ல இருக்கும், காய் இந்த மாதிரி இருக்கும். இலைகள் வந்து இது போல இலைகள் இருக்கும். இது வந்து குரங்கு கை மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த காய் வந்து பழம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது விதை வந்து இந்த மாதிரி இருக்கும். இதான் முசு முசுங்கை. இது வேலியில நிறைய இடத்துல இருக்கும். இது கொடியா பறந்து மரங்கள்லாம் வேலிகள்ல நிறைய பறந்துருக்கும். இது முசு முசுக்கை கொடி. இதனுடைய பெயர் முக்கியா மதராஸ் பட்டனா. இதனுடைய பொட்டானிக்கல் நேம் முக்கியா மதராஸ் பட்டனா. ஃபேமிலி குர்குர்பிட்டேசியே. குர்குர்பிட்டேசியே இலைகளை நன்றா கழுவ வேண்டும். இந்த மாதிரி நல்லா இந்த கொடியை கழுவிடணும். இந்த இலைகள்லாம் நல்லா கழுவி வச்சு இதை அரைச்சி ஆட்டுக்கல்ல அரைச்சி இப்போ வடை செய்யலாம். இப்போ இந்த இலைகள்லாம் இது மாதிரி பறிக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த இலைகளை பறிச்சு எடுத்துக்கணும். இதை நம்ம ஆட்டுக்கல்ல இப்போ போட்டு நல்லா அரைக்கணும். எப்படிப்பட்ட சளியா இருமலா இருந்தாலும் இந்த முசுமி முசுமி கீரை வந்து அடை மாதிரியோ வடை மாதிரி கஷாயம் பச்சையா இடிச்சு சாறு மாதிரி குடிக்கலாம். இப்படி எல்லாம் குடிக்கும்போது அந்த எப்படிப்பட்ட சளியா இருந்தாலும் சரியாயிடும். லங்ஸ வந்து சுத்தப்படுத்திடும். அதுல எந்த கிருமிகளும் இல்லாம சுத்தப்படுத்திடும். கிருமி கூடு இருந்தாலும் அதை அழிச்சிடும். ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா அரைக்கணும். இது முசு முசுங்க காய். இந்த காயும் சேர்த்து நம்ம இப்ப இதை அரைக்கணும். இந்த முசு முசுங்கையில இந்த ஓரமெல்லாம் இப்படியே இருக்கும். நல்லா இந்த மாதிரி மூணு இந்த மாதிரி இருக்கும். ஓரம்லாம் இருக்கும். சுனை பகுதினா பின்பக்கம்னா சுனை பகுதியா இருக்கும். இது நிறைய பேருக்கு வித்தியாசங்கள் தெரியல. கோவையிலையும் முசு முசுங்கையிலையும் ஒரே மாதிரி நினைக்கிறாங்க. இது முசு முசுங்கையில வேற. இது வந்து காய்களும் இந்த இதெல்லாம் பழங்கள்லாம் சின்ன சின்னதா இருக்கும். புல்புல் குருவி வந்து நிறைய இந்த பழங்களை சாப்பிடும், விரும்பி சாப்பிடும். தோட்டத்துக்கு நிறைய வரும். இப்ப இதுல வந்து நம்ம இந்த மிளகா, ரெண்டு மிளகா இதுல கிள்ளி போடணும். கிள்ளி போட்டு நல்லா அரைக்கணும். இந்த முசு முசுங்க வடைக்கு உளுத்தம் பருப்பு, பச்சரிசி இது ரெண்டும் சேர்த்து அரைக்கணும். இந்த மாதிரி அரிசி பச்சரிசி பச்சரிசி ஒரு கைப்பிடி, ஒரு 200 கிராம் உளுந்து, காஞ்ச மிளகாய் ரெண்டு, இதெல்லாம் போட்டு நல்லா இப்போ அரைக்கணும். இந்த மாதிரி ஆட்டுக்கல்ல அரைக்கணும். நல்ல நைஸா வடைக்கு ஒரு பக்கம் வடை மாதிரி அந்த மாவை அரைக்கணும். இதுல கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கணும். அரைக்கிறதுக்கு கல் உப்பு வேணும்.
வடைக்கு மாவு இது மாதிரி இந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும். மாவு இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும். அப்பதான் இந்த வடை நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த மாவெல்லாம் வழிச்சு எடுத்துடலாம். இது மாதிரிதான் வடை மாதிரி தான், போண்டா மாதிரியும் போடலாம், வடை மாதிரியும் போடலாம், பக்கோடா மாதிரியும் செய்யலாம். இந்த மாதிரி வழிச்சு எடுத்துடலாம். இப்ப இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம், இதுல சின்ன வெங்காயம் சேர்க்கணும். பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்படி பிசைஞ்சு வைக்கணும். இப்படி பிசைஞ்சு வச்சுட்டு இனிமே வடை செய்யலாம். நல்லா பிசையும், இந்த மாதிரி கையால பிசையும் போதுதான் ருசி அதிகமா இருக்கும். நல்லா இதுல வந்து எண்ணெய் ஊற்றணும். சமையல் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில், சன்ட்ராப் ஆயில் இப்போ சேர்த்துருக்கேன். இதில் எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம இது மாதிரி வடை மாதிரியும் போடலாம், சின்ன சின்ன போண்டா மாதிரியும் போடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டாவும் போட்டால் இன்னும் நல்லா மொறு மொறு நல்லா இருக்கும். பக்கோடா மாதிரியும் போடலாம். அரிசி சேர்த்து அரைச்சாதான் அது கொஞ்சம் நல்ல மொறு மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். வடை உளுந்தோட, உளுந்து 200 கிராம்னா ஒரு சின்ன கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி சேர்க்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன போண்டா மாதிரியும் போடலாம், வடை மாதிரியும் போடலாம். இப்போ இந்த வடையை வந்து இதை மாதிரி திருப்பி போடணும். சின்ன சின்ன உருண்டை உருண்டையாக போட்டிருக்கேன், அதையும் இப்படி திருப்பி போடணும். இப்போ இந்த மாதிரி வடைய இப்படி தனியாக எடுத்து பிளேட்டில் எடுத்து வைக்கணும். வடையும் செஞ்சுருக்கேன், போண்டா மாதிரியும் செஞ்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி வடை மாதிரி செய்கிறேன். முசு முசுல கீரை வடை. இப்போ இந்த வடையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துறேன். இது முசு முசுக்கு கீரை வடை. இது இது செண்டுமல்லி இலை. இந்த இலை வந்து செண்டுமல்லியோட இலை. இது நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு இதை பயன்படுத்துவோம். இந்த மாதிரி இலைக்கு பதிலாக நாங்கள் வந்து இந்த செண்டுமல்லி இலையை வந்து நாங்கள் இதில் டிஃபன்லாம் சாப்பிட பயன்படுத்துவோம். இப்போ இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க, முசு முசுக்க வடை ரொம்ப நல்லா இருக்கு. சளி இருமலுக்கு ரொம்ப நல்லது. நன்றி.